Hi friends, welcome back to Wilsis Kitchen. Now, in this video, we will talk about masala egg omelette. How to make it? I have taken 4 eggs. This is the masala ready. This is the masala. I have taken 25 small onions. 5 vattal, 5 pound of pallad. I have taken 1 small ginger. I have taken 1 tablespoon tenga powder. I have taken 1 mixing jar. வெங்காயத்தை ஆட் பண்ணிடுவோம். இந்த துண்டு இஞ்சியும் உள்ள ஆட் பண்ணிக்கிடுதேன். பூண்டையும் ஆட் பண்ணிக்கிடலாம். அஞ்சு வத்தலையும் உள்ள ஆட் பண்ணிக்கிடுதேன். 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் பூத்துருவல் ஆட் பண்ணிக்கிடுதேன். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிடலாம். சோம்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிடுதேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிடலாம். நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கிடலாம். அரைச்சி வந்துடுவோம். நல்லா மையை அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே வந்து நம்ம முட்டையை இந்த பவுலில் முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். நாலு முட்டையும் உள்ள உடச்சி ஊற்றியாச்சு. நல்லா பீட் பண்ணிக்கிடுவோம். பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா உள்ள ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா முட்டை பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மசாலா உள்ள ஆட் பண்ணிக்கிடுவோம். மசாலா உள்ள ஆட் பண்ணிக்கிடுதேன். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். முட்டையோட நல்லா கலந்துட்டு இதோட வந்து நான் வந்து 1/2 டீஸ்பூன் போல் பெப்பர் ஆட் பண்ணிக்கிடுதேன். அரை டீஸ்பூன் பெப்பர் நல்லா நினைக்காச்சு. இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கிடுதேன். 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிடுதேன். இது நல்லா முட்டையோடு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ உப்பு கம்மியாக இருக்கிறதுனால 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிடுதேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இங்கே உப்பு எவ்வளோ வேணும் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடுதேன். 1/2 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கிடுதேன். இது ஹீட் ஆன உடனே நம்ம முட்டையை ஊற்றிடலாம். நல்லா ஹீட் ஆகிட்டு முட்டையை ஊற்றிடலாம். உள்ள இந்த வெந்த உடனே நம்ம மாற்றிடலாம். தீ வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கிடலாம். நம்ம இதேமாரி தோசைக்கல்லையும் ஊற்றலாம். அப்படி இல்லைனா பணியார சட்டி இருந்தால் கூட அதுலேயும் ஊற்றி செய்யலாம். சின்ன பிள்ளைங்க விரும்பி சாடுவாங்க. அப்படி பணியார சட்டியில் நம்ம செஞ்சு கொடுத்தா வெந்தவொடனே நம்ம மாற்றி போட்டுடுவோம். மாற்றி போட்டுடலாம். நல்லா வெந்தவொடனே எடுத்துடுவோம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம எடுத்துடலாம். வெந்தவுடனே இதையும் எடுத்துடலாம். சுவையான மசாலா எக் ஆம்லெட் ரெடி ஆகிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மச்ச வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து ஒரு நல்ல டிஷ்ஷோட சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.